குட் மார்னிங் மக்களே, வெல்கம் டு ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியா. நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது ரிலாக்ஸ் நியூஸ். நான் உங்க அஜய் மதி. இன்னைக்கு என்ன நியூஸ் பார்க்க போறோம் அப்படின்னா, இங்கிலாந்து கொரோனா வைரஸோட மூணாவது அலையின் ஆரம்ப கட்டத்தில் இருக்கு அப்படின்னு இந்திய வம்சாவளி விஞ்ஞானி எச்சரிக்கிறாரு. இங்கிலாந்து கொரோனா வைரஸோட மூணாவது அலையின் ஆரம்ப கட்டத்தில் இருக்கு அப்படின்னு தொற்றுநோய் தொடர்பா அரசுக்கு ஆலோசனைகளை வழங்கி நம்ம இந்தியாவின் புகழ்பெற்ற வம்சாவளி விஞ்ஞானி ரவிகுப்தா எச்சரிக்கிறாருங்க. கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தோட பேராசிரியரான ரவிகுப்தா அரசோட புதிய மற்றும் வளர்ந்து வரும் சுவாச வைரஸ் அச்சுறுத்தல் ஆலோசனை குழுவில் ஒரு உறுப்பினராக இருக்காருங்க. இவரு இங்கிலாந்து ஏற்கனவே கொரோனா வைரஸோட மூணாவது அலையின் பாதிப்பில் இருக்கிறதாகவும், வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களில் முக்கால்வாசி பேரோட உடல்ல இந்தியாவில் பார்த்தது போலவே உருமாறிய கொரோனா இருக்கிறதாகவும் சொல்றாருங்க. மேலும் புதிய பாதிப்புகள் ஒப்பீட்டளவில் குறைவாகவே இருந்தாலும் உருமாறிய கொரோனா வைரஸ் ரொம்ப வேகமா பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இது பத்தி அவர் சொல்லும் போது, நிச்சயமா பாதிப்பு எண்ணிக்கை இந்த நேரத்துல குறைவாக தான் இருக்கு. எல்லா அலைகளும் குறைந்த பாதிப்புகளின் எண்ணிக்கையில் தொடங்கினாலும் போக போக வந்து ரொம்ப அதிகமா மாறிட்டு இருக்கு. அப்போ நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது மூணாவது அலையின் ஆரம்ப அறிகுறிகள் அப்படின்னு சொல்றாரு. மேலும் ஜூன் 21 முதல் ஊரடங்கு கட்டுப்பாடுகளை தளர்த்தும், முடிவை சில வாரங்களுக்கு தாமதப்படுத்த வேண்டும் அப்படின்னு இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சனை அவர் கேட்டுக்கொள்கிறாருங்க. தேங்க்யூ மக்களே. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அவர் ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியா.